हाय फ्रेंड्स வணக்கம் இப்போ நம்ம கவின்ஸ் சேனல்ல என்ன பார்க்க போறோனா ரொம்ப வித்தியாசமான சுவையான ஃப்ரைட் சிக்கன் சேமியா வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் இந்த டிஷ் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைல்ல இருக்கும் கண்டிப்பா இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஏன் சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா नोटिफिकेशन கொஞ்சமா பச்சை பட்டாணி கொஞ்சமா ஒரே ஒரு கேரட் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன் இதுல ஒரு 10 பல்லு பூண்டு ஒரு 3 இன்ச்சுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இது ரெண்டு முட்டை இது 1/2 கிலோ சிக்கன் வெறும் பீசா பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் இப்போ அடுப்புல ஒரு கடாய் வெச்சுக்கோங்க கடாய் சூடானதும் कुछमा ना और स्पून नै विटर इत नूडान नम्बर वचर सेमिया सेतुकल सेमिया ना नी ना कलर चेंज आरमया सिमल वरतको इत ना वरपड़क ना एचर पच मिग इंजी मंजल तूल अरे पचमि इंजी पूंड ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வீட்ல அரைச்சு வச்சிருப்பீங்களா மிளகாய் தூள் தனியா தூள் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் அதுல ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வெச்சுக்கோங்க कल अरेमिया सेमिया तालिको अड़ा विको का நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை ஒன்னு ஒன்னா இதல சேர்த்துக்கலாம் மீடியம் फ्लेம்ல வச்சு நல்லா இந்த எண்ணெயில வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி பாருங்க இந்த மாதிரி மீடியம் फ्लेம்ல வச்சு நல்ல கோல்டன் கலர் வர வரையும் வறுத்து இத எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயை उप्पु मत्रों
இப்ப பச்சை பட்டாணியும் கேரட்டும் எண்ணெயில கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிருச்சு இப்ப இத எடுத்து வச்சிரலாம் மறுபடியும் அதே கடாயில காய்கறி எடுத்து வச்சிட்டு ஒரு 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 முட்டைய நல்லா அடிச்சு இந்த எண்ணெயில சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ முட்டையை எடுத்து வச்சிட்டு அதே கடாயில நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம் வதங்கற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை 2 கிராம் இந்த பட்டை தூளா இருக்கு அதனால கொஞ்சமா பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில இதெல்லாம் நல்லா வதங்கனதும் பச்சை மிளகாய் எண்ணெயில வதங்கனதும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதல சேர்த்துட்டு வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் லேசா எண்ணெயில வதங்கனதும் ஏற்கனவே நான் அரைச்சு எடுத்து வச்சிருக்க பாதி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுத இதல சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினதும் ஏற்கனவே பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போனதும் நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க கேரட்டும் பட்டாணியும் இதல சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுக்கோங்க லேசா எல்லாம் ஒண்ணோடு ஒண்ணு வதங்கினா போதும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது அடுப்ப சிம் பண்ணிட்டு நீங்க வறுத்து எடுத்து வச்சிருக்க சேமியாவை இதல சேர்த்துட்டு கலரி விட்டுக்கலாம் சேமியாவை கலரி விட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மூடி வெச்சுக்கோங்க இப்போ 1 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க கொஞ்சமா தண்ணி இருக்கும் இந்த நேரத்துல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க சிக்கன் துண்டுகளை இதல சேர்த்துட்டு கலரி விட்டுக்கோங்க கலரி விட்டு சேமியா வேகற வரையும் மூடி வெச்சுக்கோங்க இப்போ சேமியா நல்லா வெந்திருச்சு இறக்க போறது கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பொடிச்சு வச்ச முட்டை பொடி மாசு இதல சேர்த்துட்டு பொடியா நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலரி ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுவையான ஃப்ரைட் சிக்கன் சேமியா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க கண்டிப்பா ரொம்ப 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 உங்களுக்கு பிடிக்கும் சோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ